ஜல்லிக்கட்டு கலவரத்தின் போது பயன்படுத்தப்பட்ட யுக்தியை கள்ளக்குறிச்சி கலவர விவகாரத்திலும் பயன்படுத்தும் காவல்துறையினர். டிஐஜி பிரவீன்குமார் அபினவ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவில் கலவரக்காரர்களை பிடிக்க கூடுதல் போலீசார் இணைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் கலவரத்தின் போது சக்தி மெட்ரிக் பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட செல்போன்கள் விவரங்கள் சேகரிப்பு. கூடுதல் போலீசாரை பணியில் ஈடுபடுத்தி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது சிறப்பு புலனாய்வு குழு. கள்ளக்குறிச்சி கலவர சமயத்தில் பேசியதாக இனம் காணப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட செல்போன் அழைப்பு பட்டியலை செல்போன் நெட்வொர்க் நிறுவனங்களிடம் இருந்து பெற்றுள்ள சைபர் கிரைம் போலீசார் கலவரத்தில் ஈடுபட்டு தலைமறைவாக்கியுள்ள நபர்களை செல்போன் நெட்வொர்க் மூலமாக கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கை தீவிரம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வில் 84% பேர் பங்கேற்பு என தகவல். 1850,000 பேர் தேர்வு எழுதியதாக தகவல். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது என்று குரூப் 4 தேர்வில் கேள்வி. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்பட்ட நிலையில் என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் தேர்வர்கள் குழப்பம். கேரள மாநிலம் கொல்லம் அருகே மழையில் அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து வளைவில் ஓட்டுநர் சடன் பிரேக் அடித்ததால் சாலையில் ஸ்கிட்டாகி மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வனத்துறையினர் ஒரே கூண்டில் 76 குரங்குகளை அடைத்து வைத்ததாக கூறப்படும் விவகாரம் அனைத்தும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்பதால் ஒன்றாக கூண்டிற்குள் சிக்கிக் கொண்டதாக வனத்துறையினர் வினோத விளக்கம். இலங்கையில் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்ட அதிபர் மாளிகை நாளை திறக்கப்படுகிறது. பிரதமர் அலுவலகத்தையும் ஒரு வாரத்திற்குள் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை. சிங்கப்பூரில் தங்கியிருக்கும் இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ இம்மாத இறுதியில் சவுதி அரேபியா செல்வார் என தகவல். 1st அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் இலங்கை திரும்பக்கூடும் எனவும் தகவல். குரங்கமை நோய் தொற்றின் மூலத்தை கண்டறிய உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் முக்கிய ஆலோசனை. குரங்கம்மை பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் மத்திய சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நடவடிக்கை. டெல்லியில் பாரதிய ஜனதா முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் பங்கேற்ற மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. உக்ரைனில் இருந்து நாடு திரும்பிய மருத்துவ மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க நடவடிக்கை தேவை பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை விமான நிலையத்தில் அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிக வரி செலுத்தியவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழாவில் நடிகர் ரஜினிக்கு விருது. ரஜினி சார்பில் அவரது மகள் ஐஸ்வர்யாவுக்கு விருதினை வழங்கினார் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஒத்திகை பந்தயத்தை பார்வையிட்ட உதயநிதி ஸ்டாலின் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த பார்வையாளர்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை எதிர்கொள்வது எப்படி எதிர்க்கட்சிகள் நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் வேட்பாளர் மார்கரெட் ஆல்வாவும் பங்கேற்பு. ஆசிரியர் பணி நியமன ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட மேற்கு வங்க நடிகை அர்ப்பிதா சாட்டர்ஜி பேங்க்சால் நீதிமன்றத்தில் ஆஜர் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறையினர் முடிவு. மாநிலங்களவை தேர்தலில் அணிமாறி வாக்களித்ததால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஹரியானா மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ குல்தீப் பிஷ்னோய் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் சந்திப்பு. ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டாரையும் சந்தித்தார் குல்தீப் பிஷ்னோய். மத்திய பிரதேச மாநிலத்தில் 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். நிரம்பி வழியும் அணைகளில் இருந்து நீர் திறக்கப்பட்டதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் அரசு மருத்துவரின் வீட்டில் பூட்டை உடைத்து 200 சவரன் நகைகள் மற்றும் இருசக்கர வாகனம் கொள்ளை. மருத்துவரின் வீட்டிற்கு அருகே உள்ள வீட்டிலும் நகை, பணம், பைக்குகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். தேனி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் வனப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவி. ஞாயிறு விடுமுறையை ஒட்டி சுருளி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்.